Hi friends, this is your new world of education YouTube channel. Lare epdirukinga already last class la unit 1st one la plasmodium oda life cycle vandu paathom. Innaiki nama paakapora topic vandu that is binomial nomenclature. Idhu dhaan vandu PGTRB syllabus la unit 1 la first irukra topic. Okay friends, topic ulla pola vaanga. Binomial nomenclature appadina enna, what is the meaning of binomial nomenclature appdin sonnom appadina, that is a scientific name or animal a irukatum or plant a irukatum birds a irukatum adukku vande ipo ovvor area layum ovvor oor layum ovvor countries layum ovvor state layum kuda ovvor animals oda or birds oda name vande change agudhu maarubidudhu adunala enna senjanga appadina inge ullavanga enga ponaalum andha name sonna andha bird daana easy a animal a illa or plant a அமெரிக்காவுல இங்கிலாந்து எங்க போய் கேட்டாலும் அந்த பேர்டுக்கும் அந்த அனிமலுக்கும் அந்த பிளான்ட்டுக்கும் அதே பேர்தான் அதுதான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக வந்து வச்சாங்க. இது வந்து இருசொல், ஏன் இது இருசொல் பேரிடும் முறைன்னு சொல்றோம், டூ டம்ஸ் இருக்குதுனால இருசொல் பேரிடும் முறை அப்படின்னு வந்து சொல்றோம். தட் இஸ் டூ டம்ஸ் இன் நேமிங் ஆன் ஆர்கானிசம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஃபாதர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமினா தட் இஸ் காரோலஸ் லினேயஸ் ஆர் காரல் லினேயஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இவரை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இவர் தான் வந்து வகைப்பாட்டியல வந்து முத முத கிளாசிஃபை பண்ணாங்க, வகைப்படுத்தினாங்க அனிமல்ஸையோ பிளான்ஸையோ பேர்ட்ஸையோ இவர் தான் வந்து வகைப்படுத்தினாங்க. அதனால வந்து இவரை ஃபாதர் ஆஃப் பைனாமியல் நாமன்கிளச்சர் ஆர் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் இவர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சிஸ்டம் ஆன் நேச்சுரே இன் 1758 and species plantarum 1753 and genera plantarum. இது வந்து இப்படி மூணு டைப்ஸ் ஆன books வந்து எதுக்காகனா இந்த binomial nomenclature வகைப்பாட்டியலுக்காகவே இருசொல் பேரிடும் முறைக்காகவே வந்து அவர் இந்த மூணு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான question இது, சிஸ்டம் ஆன் நேச்சுரே அப்படிங்கிற இந்த புக்கை வந்து கரோலஸ் லினேயஸ் வந்து எந்த ஆண்டு வந்து பப்ளிஷ் பண்ணாருன்னு கேட்கலாம். தட் இஸ் 1758. அதே ஸ்பீசிஸ் பிளான்டாரம்னா 1753. இதோட ஃபர்ஸ்ட் வால்யூம் எடிசனை மட்டும்தான், ஃபர்ஸ்ட் வால்யூமை மட்டும்தான் இவர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணாரு. அதோட செகண்ட் வால்யூமை பப்ளிஷ் பண்ணவங்க யாருன்னா ஜான் ட்ரே அப்படிங்கிறவங்க வந்து செகண்ட் வால்யூமை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸ்பீசிஸ் பிளான்டாரத்தோட நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிஸ்டம் ஆஃப் நேச்சுரலா இருக்கட்டும் இல்ல ஸ்பீசிஸ் பிளான்டாரமா ஆர் ஜெனரா பிளான்டாரம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா கரோலஸ் லினேயஸ் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. பட் அது அவங்க ஸ்பீசிஸ் பிளான்டாரம் புக்கை வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா செகண்ட் எடிஷனை ரிலீஸ் பண்ணது யாரு, பப்ளிஷ் பண்ணது யாருன்னா ஜான் ட்ரே. அதே மாதிரி ஜெனரா பிளான்டாரத்தோட ஃபர்ஸ்ட் வால்யூமை மட்டும்தான் வந்து கரோலஸ் லினேயஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாரு. அண்ட் அதோட செகண்ட் ரிலீஸ் யார் பண்ணது அப்படின்னா வந்து பெந்தமன் ஹூக்கர் வந்து பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரூல்ஸ், என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இதை வந்து பைனாமியல் நாமன்க்ளச்சர் அப்படின்னு சொல்லிட்டோம், இருசல் பேரிடும் முறை அப்படின்னு சொல்லிட்டோம். அது எப்படி வந்து என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன மெத்தட ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு இந்த சிஸ்டம் தான், இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வந்து ரூல்ஸ் கொடுக்குறாங்க. ICBN தட் இஸ் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளச்சர். வேர்ல்ட் வைட்ல உள்ள அந்த பிளான்ட்டுக்கெல்லாம் யார் வந்து பேரை கொடுக்குற, எந்த ஆர்கனைசேஷன் வந்து பேர் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, அந்த இருசூர் பேரின் முறையை வழங்குறது யாருன்னா அது பிளான்டா இருந்தா ICBN தட் இஸ் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளச்சர். அதே வந்து ஒரு ஜுவாலஜிக் நேம்னு வச்சுக்கோங்க ஒரு அனிமல்ஸ்க்கு அப்படின்னா வந்து ICZN தட் இஸ் இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளச்சர். தட் இஸ் இங்க பொட்டானிக்கல் மீன்ஸ் பொட்டானிக்கல் டினோட்டட் பை பிளான்ட்ஸ், ஜுவாலஜிக்கல் மீன்ஸ் அனிமல்ஸ். அப்ப இதுதான் இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து ஒன்னு ஒண்ணுக்கும் பிளான்ட்டுக்கும் அனிமல்ஸுக்கும் பேர் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, ஆல்ரெடி நான் என்ன சொன்னா டூ டேர்ம்ஸ்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் நேம் பார்த்தோம் அப்படின்னா
ஜீனஸ் ஆர் ஜெனரிக் அப்படினு சொல்லுவோம். ஜீனஸ் ஆர் ஜெனரிக் தட் இஸ் சயின்டிபிக் நேம். ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் வேர்ட் வருது பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஜீனஸ்னு பேரினம் அப்படினு சொல்லுவோம். அதே செகண்ட் நேம் என்னன்னா ஸ்பீசிஸ், ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னா ஒரு பிளான்ட்டை எடுத்தோம், ஒரு ஃபேமிலியை எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து ஜீனஸ் வந்து நிறைய இருக்கும். ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிளான்ட்டை மட்டும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா தட் இஸ் ஸ்பீசிஸ் தான் வந்து குறிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நேம் தான் ஜீனஸ் ஆர் ஜெனரிக், அண்ட் செகண்ட் நேம் அப்படின்னா வந்து ஸ்பீசிஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மேனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோமோ சாம்பியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்படி சொல்லும் போது இந்த ஹோமோ தட் இஸ் ஜீனஸ் ஃபர்ஸ்ட் வர்றது, ஹோமோங்கிறது ஜீனஸ், சாம்பியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பீசிஸ், இதுதான் ஹோமோ சாம்பியன்ஸ். அப்ப இது ஜீனஸ் இது ஸ்பீசிஸ், சோ டூ டேர்ம் குடுக்குறாங்க. தட் இஸ் நதிங் பட் ஹோமோ சாம்பியன்ஸ் மீன்ஸ் மனுஷன் தான், நம்மளோட ஹியூமன் பீயிங்க்கு தான் நம்ம வந்து சயின்டிபிக்கா என்ன நேம் குடுக்கறோம் அப்படின்னா ஹோமோ சாம்பியன்ஸ் அப்படின்னு வந்து குடுக்கறோம். இதுல இன்னும் ரூல்ஸ் கூட இருக்கு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இந்த ஜீனஸோட நேம் எப்போதுமே கேபிட்டல்ல, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல இருக்கணும். அண்ட் செகண்ட் நேம் ஆனா இந்த ஸ்பீசிஸோட நேம் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல வந்து இருக்கணும். இது வந்து ரூல். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜீனஸ்னு சொல்லுவோம், ஆர் ஜெனரிக்னு சொல்லுவோம். அந்த நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்போதும் கேபிட்டல்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாவோ கிறிஸ்ட, இப்ப வந்து இது வந்து இப்படி தமிழ்ல போடுற மாதிரி பாவோ கிறிஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் மயிலுக்கு. இப்ப இது பாவோ அப்படிங்கிறது ஜீனஸோட நேம், கிறிஸ்டேட்டஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து அதோட ஜீனஸ் ஸ்பெசிபிக் நேம். இப்ப இந்த பா தட் இஸ் பாவோ அப்படிங்கிறது வந்து கேபிட்டல்ல வரும், ஆனா கிறிஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் லெட்டர், டோட்டலா ஸ்மால்ல வரும். இதுதான் இதோட ரூல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதை எழுதும் போது ஒரு புக்கை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த புக்கை பார்த்தோம் பார்த்து படிக்கிறோம் அப்படிங்கும் போது சில இடத்துல பார்த்தா லெட்டர்ஸ் கொஞ்சம் சாஞ்சாப்ல இருக்கும். நம்ம நிறைய டைம் வாட்ச் பண்ணிருப்போம், ஆனா நம்மளுக்கு அது என்னன்னு தெரியாது, நம்ம படிச்சுக்கே போயிருப்போம். தட் இஸ் அது வந்து இட்டாலிக் சிஸ்டம் ஒர்க் பாக்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். இட்டாலிக்னா வந்து லைட்டா எழுத்து வந்து எப்படி இருக்கும்னா சாஞ்சாப்ல இருக்கும். அப்ப இந்த ஸ்பீசிஸோட நேமே வந்து எப்போதுமே இட்டாலிக்ல நோட் பண்ணுவாங்க, இட்டாலிக்னா லைட்டா சாஞ்சிருக்கிறது. அண்ட் இது ஆனா அதே வந்து ரைட் பண்ணும்போது நம்ம சாட்சி எழுத முடியுமா, ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி வேணும் இல்லையா. அப்போ வந்து ஹேண்ட் ரைட்டன் பண்ணும் போது அண்டர்லைன் பண்ணணும், ஸ்பீசிஸோட நேம் என்ன செய்யணும்னா அண்டர்லைன் பண்ணி காட்டணும். அதே வந்து ஒரு டைப்பிங் ஒர்க் மாதிரி இருக்கும்போது இட்டாலிக் லைட்டா சாட்சி விடணும். அண்ட் நெக்ஸ்ட் இது எல்லாமே எதுல இருந்துன்னா இந்த பைனாமியல் நேம்ஸ் எல்லாமே என்ன எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா லட்டின் வேர்ல இருந்து தான் வந்து வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்லிட்டோம் கரோலஸ் லினேஸ். இந்த டாக்ஸானமின்னு சொன்னோம்ல, இந்த நேமை வந்து யாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த நேமை சொன்னது அப்படின்னா தட் இஸ் நவீன வகைப்பாட்டியலோட தந்தை அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் கரோலஸ் லினேஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா படிநிலை கோட்பாடு வந்து வெளியிடுறாங்க. இந்த பைனோமியல் நாமன்க்ளேச்சருக்காக படிநிலை கோட்பாடு, இதுதான் நம்ம அக்செப்ட் பண்ண ஒரு படிநிலை கோட்பாடு. இதுல வந்து என்ன இருக்குன்னா செவன் ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். என்ன செவன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிங்டம், ஃபைலம் அண்ட் கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். இப்படி செவன் டைப்ஸ் ஆன ஸ்டெப்ஸ் வந்து ஒன்னு ஒன்னுலயும் ஒவ்வொரு ஃபைலத்திலையும் வந்து இருக்கும். கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற இந்த செவன் ஸ்டெப்ஸ் வந்து யாரு வெளியிட்டாங்க அப்படின்னா இது கரோலஸ் லினேஸ் வெளியிட்டாங்க. அதுக்கு பேரு என்ன அப்படின்னா படிநிலை கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன். கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது அரிஸ்டாட்டில் எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னா வித் ஆர்பிசி வித் அவுட் ஆர்பிசி அப்படின்னு சொல்லி ஆர்பிசியை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணாங்க அனிமல்ஸ். தட் இஸ் அது அரிஸ்டாட்டில் கிளாசிபிகேஷன். அது கேட்கலாம் ஆர்பிசியை வந்து பேஸ் பண்ணி அனிமல்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணது யாரு அப்படின்னா வந்து அரிஸ்டாட்டில் அண்ட் ஜான் டிரைவர் தான் வந்து நவீன வகைப்பாட்டியலோட தந்தை அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ ஸ்பீசிஸ் பிளான்டாரத்தோட செகண்ட் வால்யூமே பப்ளிஷ் பண்ணவர் வந்து ஜான்ரே. இவர் வந்து அனிமல்ஸ் எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிளட்டட் அண்ட் நான் பிளட்டட்.
பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், பயாலஜிய பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணது யாரு அப்படின்னா தட் இஸ் அரிஸ்டாட்டில். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிபிஷியல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது யாருன்னா கரோலஸ் லினேயஸ் வந்து இதை வந்து கிளாசிஃபை பண்ணிருக்காங்க ஆர்டிபிஷியல். அப்ப செயற்கை வகைப்பாட்டு முறை அப்படின்னா யாரோடது அப்படின்னா கரோலஸ் லினேயஸோடது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நேச்சுரல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு இயற்கை வகைப்பாட்டு முறையில அடிப்படையில அமைஞ்ச ஒரு வகைப்பாடு யாரோடது அப்படின்னா பெண்டமன் ஹூக்கர் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நியூமரிக்கல் நம்பர்ஸ் அடிப்படையில வந்து கிளாசிஃபை பண்ணது யாருன்னா டாம்சன். டாம்சன் வந்து நம்பர்ஸ் அடிப்படையில வந்து கிளாசிஃபை பண்ணாங்க. அண்ட் நேச்சுரல் கிளாசிபிகேஷன்னா யாருன்னு சொல்லணும்னா பெண்டமன் ஹூக்கர். அவங்க அவங்களோட ரிசர்ச் எங்க செஞ்சாங்க அப்படின்னா வந்து ராயல் பொட்டானிக்கல் கார்டன் இங்கிலாந்து. இங்கிலாந்துல உள்ள ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ல தான் வந்து அவங்களோட இயற்கை வகைப்பாட்டு முறையை வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி சொன்னாங்க. இதுதான் வந்து கிளாசிபிகேஷன்ல வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பைனாமியல் கிளாசிபிகேஷன் சொன்னோம்ல, அதே மாதிரி ட்ரைனாமியல் கிளாசிபிகேஷன் கூட இருக்கு. ட்ரைனாமியல் மீன்ஸ் தட் இஸ் பைனாமியல் மீன்ஸ் டூ அப்படின்னு சொன்னோமா, டூ டேர்ம்ஸ் வந்து நேமிங் ஆர்கானிசத்துக்கு வந்து டூ டேர்ம்ல பேர் கொடுத்தோம் அது பைனாமியல். அதே சேம் ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லும் போது த்ரீ டேர்ம்ல வந்து நேம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை ட்ரைனாமியல்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹோமோ சாம்பியன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் பைனாமியல். அதே ஹோமோ சாம்பியன்ஸ் அண்ட் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது ட்ரைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து ஹோமோ அப்படிங்கிற ஜீனஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் சாம்பியன்ஸ் அண்ட் சாம்பியன்ஸ் வந்து ஸ்பீசிஸ். இப்படி ட்ரைனாமியலாவும் வந்து கிளாசிஃபை பண்றாங்க. இதுதான் வந்து பைனாமியல் கிளாசிபிகேஷன்ல இருக்க இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக் கூட வந்து உங்களை மீட் பண்ணலாம்.